بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ثم الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين أما بعد النبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله طيب لا يقبل إلا طيبة وإن الله أمر المؤمنين بما أمر به المرسلين فقال تعالى يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا وقال تعالى يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم ثم ذكر الرجل يطيل السفر أشأس أغبر يمد يديه إلى السماء يا رب يا رب ومطعمه حرام ومشربه حرام وملبسه حرام وغذي بالحرام فأنا يستجاب له رواه مسلم புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே நபிமொழி தொடரில் ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கும் போது இந்த ஹதீசை அபு குரெரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இவர்கள் இயற்பெயராக அப்து ரஹ்மான் புன் சஹ்ரத் தௌசி இவர் இந்த அபு குரெரா என்னும் பெயரை கொண்டு பிரசித்தம் பெற்றிருக்கின்றார்கள் இவர்களை முன்னே ஹதீஸ்களிலே நாங்கள் இவரை பற்றிய குறிப்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸாக சகிஹான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் இதிலே அல்லாஹால நபிமார்களுக்கு எதனை ஏவினானோ அதனை நான் ஏனே நபிமார்களுக்கும் ஏவுகின்றான் அந்த அடிப்படையிலே இதனுடைய கருத்தை நோக்கும் போது மக்களே அல்லாஹ் தூயவன் தூய்மையானதை அவன் ஏற்கின்றான் அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டவற்றையே இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளையிட்டுள்ளான் என்று நபிகளார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறி வேதம் பின்னர் பின்வரும் குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்கின்றார்கள் தூதர்களே தூய்மையான பொருள்களில் இருந்து உண்ணுங்கள் நற்செயலை செய்யுங்கள் திண்ணமாக நான் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவன் அறிபவன் ஆவேன் இன்னும் நம்பிக்கையாளர்களே நான் உங்களுக்கு வழங்கிய தூய்மையான பொருள்களில் இருந்து உண்ணுங்கள் நீங்கள் உண்மையில் அல்லாஹவை தான் வணங்குகிறீர்கள் என்றிருந்தால் அவனுக்கே நன்றி பாராட்டுங்கள் பின்னராக நபிகளார் அலகி வசல்லம் அவர்கள் ஒரு பிரயாணியுடைய ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள் அவர் தலைவிரி கோலமாக மிகவும் பரட்டை தலை உடையவராக அவர் அல்லாஹ்விடத்திலே நீண்ட பிரயாணத்தின் போது கைகளை உயர்த்தியவராக இறைவா இறைவா என்று பிரார்த்தனை செய்கின்றார் இருப்பினும் அவருடைய உணவு ஹராமானதாக இருக்கின்றது குடிப்பானம் ஹராமானதாக இருக்கின்றது இன்னும் அவருடைய ஆடை அலங்காரங்கள் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது மொத்தத்திலே அவருடைய வாழ்க்கையே ஹராமானதாக இருக்கின்றது இவ்வாறான நிலையில் எவ்வாறு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் என்று வியப்பாக கேட்கின்றார்கள் இந்த ஹதீஸ் எங்களுக்கு பல உண்மைகளை எங்களுக்கு சொல்லி தருகின்றது நிச்சயமாக மிகவும் தூய்மையானவனாக இருக்கின்றான் அவன் தூய்மையானவற்றை மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் குறைகளை விட்டும் கெட்ட விடயங்களை விட்டும் அவனுக்கு தகாத பண்புகளை விட்டும் மிகவும் தூய்மையானவனாக பரிசுத்தவானாக இருக்கின்றான் எனவே அத்தகைய தூய இறைவன் தூய்மையானவற்றை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே கண்ணியமான முறையில் எங்களுடைய வணக்கங்களை தூய்மையானதாக அவனுக்கு மாத்திரம் செய்யும் போது அது வணக்கமாக மாறும் அவ்வாறு இல்லாத போதே அது ஒரு இணை வைப்பாக மாறிவிடும் என்பதனை நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு வணக்கத்திலே முகஸ்துதி அதே போன்று கூட்டு சேர்க்கைகள் வருமாக இருந்தால் அந்த வணக்கம் இல்லாமலாகிவிடும் அழிந்துவிடும் அவ்வாறான விடயங்களை விட்டும் அல்லாஹு தாலா மிகவும் தேவையற்றவனாக இருக்கின்றான் அடுத்ததாக பிரார்த்தனைகளின் போது அல்லாஹுவை நாங்கள் அவனை துதித்தல் அவனை புகழுதல் இன்னும் அவனிடத்தை நாங்கள் கெஞ்சி கேட்டல் போன்ற விடயங்களை இதிலே நாங்கள் கண்டு கொள்ளலாம் இதில் நபிகலாஹு அலை வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த மனிதர் இறைவனை புகழ்கின்றார் கேட்கின்றார் இறைவா இறைவா என்று பல தடவி மலை அழைக்கின்றார் எனவே இவ்வாறு அல்லாஹுவை நாங்கள் அழைப்பதும் அவரிடத்திலே நாங்கள் கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்வதும் பிரயாணத்தின் போது பிரார்த்தனை செய்வதும் இன்னும் கஷ்டங்களின் போது பிரார்த்தனை செய்வதும் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணிகளாக அமைகின்றன இருப்பினும் இவ்வாறான நிலைமைகள் இருந்து காணப்பட்ட போதும் ஒருவரிடத்திலே ஹராம் கலந்திருக்குமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை ஹராமானதாக இருக்குமாக இருந்தால் உணவு உடை அலங்காரங்கள் ஹராமானதாக இருக்குமாக இருந்தால் அந்த கேள்வி கேள்விகள் அதாவது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது எனவே பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய எங்களுடைய உள்ரங்கமான வெளிரங்கமான வாழ்க்கை அனைத்துமே சுத்தமானதாக தூய்மையானதாக ஹராத்தை விட்டும் தடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய பண்புகளில் ஒரு பண்பாக இருக்கின்றது தூய்மை தன்மை தன்மை என்பது அல்லாஹுடைய பண்புகளில் உயர்வான பண்பாக இருக்கின்றது எனவே இந்த தூயவனுக்கு நாங்கள் செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகள் தூய்மையானதாக அமைத்து கொள்ள வேண்டும் அதே போன்ற ஒரு விசுவாசி என்பவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான் அல்லாஹு தாலா மனிதனுக்கு எதிரியெல்லாம் ஆகுமாக்கி இருக்கின்றானோ அவை அனைத்துமே நல்ல தூய்மையானவைகளாக இருக்கின்றன எனவே தூய்மையானவற்றை எமக்கு ஆகுமாக்கி கெட்ட விடயங்களை விட்டும் எம்மை தடுத்து அல்லாவுக்கு நன்றி உடையவர்களாக ஒவ்வொருவரும் கட்டாயம் இருக்க வேண்டும் அதே போன்று இந்த நல்ல விடயங்களுக்காக வேண்டி தாலா செய்த இந்த நன்றி உபகாரத்துக்காக வேண்டி நாங்கள் அவனுக்கு வணக்கங்களிலே நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் அவனுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் அவனுக்கு வேண்டி நாங்கள் வணக்கங்களை புரிய வேண்டும் நாங்கள் அவனுக்கு வணக்கம் புரிவதன் மூலமாக பயனடைய கூடியவர்கள் அந்த வணக்கவாளிகளே தவிர தாலா இதம் பாலும் தேவையற்றவனாக இருக்கின்றான் எனவே ஒரு அடியான் அவனுடைய வாழ்க்கையை நல்லதாக ஹலாலானதாக ஹராத்தை விட்டும் மிகவும் தூய்மையானதாக அமைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்வதோடு அதன்பால் அவன் வீறு நடை போட வேண்டும் தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறான நிலைமையில் அல்லாஹால நிச்சயமாக அவனுக்கு ஒரு மனமான வாழ்க்கை அளிப்பான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இதேவே அல்லாஹால எம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்று எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய மாமிசங்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தருள்வானாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன் அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து